திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 19 தொடக்கம் 26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அத்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்ற போது கடவுளின் அருள் செயலைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரைக் கண்டு அத்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடும் கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தூயவரான யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் எருசலேமில் கோவில்கள் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலில் சலமோன் மண்டபத்தில் ஜெஸ்ஸு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுமென்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் என்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரங்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்ப்போமானால், ஒரு திருச்சபையின் ஆரம்பகால அனுபவம் இங்கே சித்தரிக்கப்படுகிறது. என்ன அனுபவம்? அவர்களுடைய துன்ப அனுபவம், அவர்களுடைய வேதனை நிறைந்த அனுபவம், அவர்களை மற்றவர்கள் எள்ளி நகையாடி அவர்களை துன்புறுத்தும் ஒரு அனுபவம். ஸ்தேவானை அவர்கள் கல்லறிந்து கொன்ற பின்னர் அங்கே பதட்டம் ஏற்படுகிறது. ஜெருசலேமில் வாழ முடியாத தன்மை. ஆகவே என்ன நடக்கிறது? மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தோக்கியா என்றவாறு பல திக்குக்கும் சிதறி போகின்றார்கள். இது ஒரு கிறிஸ்தவ ஆரம்பகால டியஸ்போரா. ஆகவே அன்பான சகோதரங்களே, இந்த
துன்ப அனுபவத்தின் ஊடாக ஆண்டவருடைய நற்செய்தி பல் திசையும் பரவ ஆரம்பிக்கிறது. இங்கேதான் ஆண்டவருடைய அருள் அவர்களை வழிநடத்துகிறது. இந்த சிக்கலான முடிச்சுகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவர் ஒரு நல்ல விடயத்தை, அவர்களுக்கு ஒரு புதிய பார்வையை, திருச்சபையினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார். நமக்கு தெரியும் அன்பான சகோதரங்களே, வயிற்று வலி இல்லாமல், அந்த பிரசவ வேதனை இல்லாமல் ஒரு குழந்தையை தாயால் பெற முடியாது. அதே போலவே துன்பம் இல்லாமல், இறை ஆட்சிக்குரிய அந்த சாட்சிய இரத்தம் சிந்தாமல் நாங்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. இன்று பல இடங்களிலே திருச்சபை மந்தகதியாக செல்கிறது என்றால், அல்லது ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்வு வாழ்கிறது என்றால், அங்கே துன்பம் இல்லை, துன்பத்திற்கு இடமில்லை, அவர்கள் விரும்புவதில்லை. இந்த சிற்றின்பங்களுக்கு அடிமைகளாக, சிற்றின்பம் என்னும் பொழுது பல விடயங்கள், பலவிதமான சிற்றின்பங்கள், இவற்றுகளுக்கு தங்களையே அடிமைப்படுத்தியவர்களாக திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் உறுப்பினர்களும் வாழும் பொழுது அங்கே அசமந்த போக்கு. ஆகவேதான் நாங்கள் பார்க்கலாம், திருவழிபாட்டிலே ஆண்டவர் சொல்லுவார், நீ வெதுவெதுப்பாகவும், அதாவது நீ குளிராகவும் இல்லை சூடாகவும் இல்லை, வெதுவெதுப்பாக இருப்பதால் நான் உன்னை கக்கி விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இன்றைய நாளிலே பணம் படைத்த திருச்சபைகளிலே காண்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகள் உலகம் போகிற போக்கிலே போகிறதற்கு திருச்சபை முனைந்தால் அது உண்மையான இறைவனுடைய சாட்சியம் நிறைந்த திருச்சபையாக இருக்காது என்பதை நாங்கள் நினைவில் கொள்வோம். ஆகவே சாட்சிய வாழ்வு மிகவும் முக்கியம். அது எதிர்நீச்சல் போடுகின்ற, இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு வாழுகின்ற வாழ்வு அல்ல என்பதையும் நாங்கள் மனதில் கொள்வோம். ஆண்டவர் எதிர்நீச்சல் போட நமக்கு கற்றுத்தருவாராக. ஆமேன்.